2020 COVID-19 ஒட்டி எடுத்த லேப் டெக்னீஷியன் இவங்கெல்லாம் எம்ஆர்பி மூலமாக எடுத்த இவங்க, அதில் மொத்தம் 1334 பேர், 960 பேரை ரெகுலர் பண்ணி அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீதி 374 பேரை 11,700 சம்பளத்தில் இது வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் அவங்களுடைய டிமாண்டு அவங்களே போல் எங்களையும் நிரந்தரப்படுத்துங்க, ஏன்னா இந்த வேலையை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கிறோம், எல்லாருக்குமே ஏஜ் பாராகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நியாயமான கோரிக்கையை அவங்க நீண்ட நாளாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அது சம்மந்தமாக தான் டிஎம்எஸ் ஆஃபீஸுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. வந்தவங்களை எந்த வகையில் அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஏதாவது ஒரு தர்ணா பண்ணாங்களா, ஒரு கரவ் பண்ணாங்களா, ஒரு சாலை மறியல் பண்ணாங்களா, எதுவுமே இல்லை. மனு கொடுக்க வந்தவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் காவல்துறை கேட்குறப்ப 5 பேருக்கு மேலே கூடனா அரெஸ்ட் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பிரச்சனையை நாளைக்கு கூடுற சட்டமன்றத்தில் கவனஈர்ப்பு தீர்மானமாக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவேன். நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரை பார்ப்பேன், தேவைப்பட்டால் முதலமைச்சரையும் பார்ப்பேன். நான் கோரிக்கையாக வைக்கிறது இவங்களையும், ஏற்கனவே 960 பேர் எப்படி பர்மனன்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த 374 பேரையும் அவங்களையும் நிரந்தரப்படுத்தணும் தான் அவங்களுடைய நியாயமான கோரிக்கை. அதை சட்டமன்றத்தில் நாங்கள் வலியுறுத்துவோம்.